வணக்கம் இன்றைக்கி நம்ம எயித்து ஸ்டாண்டர்டில் டெல்லி சுல்தானியம் இந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த டெல்லி சுல்தானியம் பாடத்தில் ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டாச்சு அந்த பாடத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டு பாயிண்ட் அவுட் மட்டும் தான் எடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் டெட்டு டிஎன்பிஎஸ்சி பிஜிடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை கொடுத்துருக்கேன் நான் வந்து படிக்கும்பொழுது இதை நோட்ஸ் நான் படித்தது அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் டெல்லி சுல்தானியம் இந்த பாடத்தில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அவுட் பண்ண லைன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம் ஓரியன்டாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ டெல்லி சுல்தானியமில் குத்புதின் ஐபக் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஓவரால் வந்து டெல்லி சுல்தானியம் இவர்களுடைய காலம் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க அவங்களுடைய காலம் பார்க்கும்பொழுது ஆயிரத்தி இரநூத்தி ஆறிலருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க டெல்லி சுல்தானியர்கள் இந்த டெல்லி சுல்தானிய வம்சத்தை நிறுவனது யாரு அப்படின்னு கேட்பாங்க குத்புதீன் தான் இந்த டெல்லி சுல்தானிய வம்சத்தை நிறுவி இருக்காரு டெல்லி சுல்தானிய வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டால் இப்ராஹிம் லோடி எப்போவுமே எந்த ஒரு வம்சாவளியாக இருந்தாலும் சரி முதல் ஆட்சியாளர் யார் கடைசி ஆட்சியாளர் யார் இதில் முக்கியமானவர் யார் சிறப்பானவர் யார் இந்த மாதிரி கேட்பாங்க அதனால் எந்த ஒரு பாடம் படித்தாலும் அதில் முதல் யாருன்னு பார்த்துக்கோங்க கடைசி ஆட்சியாளர் யாருன்னு பார்த்துக்கோங்க முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த ஒரு சில ஆட்சியை வந்து நிலைநிறுத்தியவர் அந்த மாதிரியெல்லாம் வரும் இல்லையா அந்த வம்சத்துக்கு கௌரவத்தை தேடி கொடுத்தவர் ஸ்ட்ராங்காக பண்ணவர் அந்த மாதிரிலாம் வரும்ல அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டெல்லி சுல்தானியல்ல எத்தனை மரபுகள் ஆட்சி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அஞ்சு மரபுகள் ஆட்சி பண்ணியிருக்கு அது என்னென்ன மரபுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அடிமை மரபு கிழ்சி மரபு துக்லக் மரபு வம்சம் அப்படின்னாலும் மரபு அப்படின்னாலும் ஒன்று தான் எத்தனை மரபுகள் அப்படின்னா அடிமை கில்ஜி துக்லக் சையது லோடி ஐந்து மரபுகள் வந்து டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி பண்ணியிருக்கு இப்போ அடிமை மரபு பார்க்க போகிறோம் முதல் மரபு அடிமை மரபு அது அதோடைய ஆட்சி காலம் பார்க்கும்பொழுது ஆயிரத்தி இரநூத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் அடிமை வம்சம் அப்படின்னு சொன்னாலும் மாமுளுக் வம்சம் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் இந்த அடிமை வம்சத்துடைய முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொன்னால் குத்புதீன் ஐபக் இந்த ஐபக் ஐபக்குடைய ஆட்சி காலம் பார்க்கும்பொழுது ஆயிரத்தி இரநூத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் நாலு வருஷம்தான் குத்புதீன் ஐபக் ஆட்சி பண்ணியிருக்காரு மாம்லுக் அப்படின்னா என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மாம்லிக் அப்படின்ற சொல் குரானுடைய அடிப்படையினால் முகமதர்கள் வந்து குரானுக்கு இம்பார்ட்டண்ட்டு எப்படி நம்ம இந்துக்கள் வந்து பகவத்கீதாக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அவங்க குரானுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க அவங்களுடைய குரானுடைய சொற்படி மாம்லூக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிமையை குறிக்கிற சொல் தான் வந்து மாம்லூக் அப்படிங்கிறது இவர் எத் எந்த வருஷம் ஆட்சிக்கு வராரு இந்த குத்புதீன் ஐபக் எந்த வருஷம் ஆட்சிக்கு வராரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஆயிரத்தி இரநூத்தி ஆறு ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆட்சிக்கு வராரு இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டு எந்த வருஷம் ஆட்சிக்கு வராரு அப்படிங்கிறது எந்த இடத்துல ஆட்சியை தொடங்குறாரு டெல்லி சுல்தானியத்துடைய ஆட்சியை தான் இந்த குத்புத்தின் ஐபக் தொடங்க தொடங்குறாரு அடிமை மரபுடைய முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொன்னால் குத்புத்தின் ஐபக் தான் பொதுவாகவே அரசர்கள் அப்படின்னா அவங்களுடைய பேரில் நாணயங்கள் வெளியிடுவாங்க கோயில்கள் கட்டுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா ஆனால் குத்புதீன் ஐபக் அவருடைய பேரில் நாணயங்கள் வெளியிடுறதையோ குத்பா அந்த படிப்பாங்கள்லே ஓதனூல் அந்த அதை படிக்கிறதோ இவர் வந்து விரும்பலை அப்போது தன்னுடைய பெயரில் நாணயங்களை வெளியிட விரும்பாதவர் யார் அப்படின்னு சொன்னால் குத்புதின் ஐபக் தான் அதே மாதிரி குத்பா படிக்கப்படுறத விரும்பாதவங்க யார் அப்படின்னாலும் குத்புதின் ஐபக் தான் இந்தியாவில் துருக்கி ஆதிக்கத்தை முதல் முதல்ல தொடங்க வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுதும் அதுவும் குத்புதின் ஐபக்கு பொதுவாகவே டெல்லி சுல்தானியர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னா டெல்லி தான் ஆனால் குத்புதின் ஐபக் தன்னுடைய தலைநகரை டெல்லியிலிருந்து எந்த இடத்துக்கு மாற்றுறாரு அப்படின்னு சொன்னால் லாகூருக்கு மாற்றுறாரு இது வந்து இம்பார்ட்டண்ட்டு தன்னுடைய தலைநகரை இருந்து லாகூருக்கு மாற்றியவர் யார் அப்படின்னா குத்புதின் அய்பக் இவர் வந்து கட்டிடம் கட்டியிருக்காரு என்னெல்லாம் கட்டிடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குவதும் இசாம் இந்த இதெல்லாம் இந்த கட்டிடம்லாம் கேட்பாங்க அடிக்கடி குவதும் இசாம் அப்படிங்கிறது ஒரு மசூதி இந்த மசூதி எந்த இடத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆஜ்மேரில் கட்டியிருக்காங்க தாய்டின்கா ஜோன்பரா இந்த மசூதி எந்த இடத்துல அப்படின்னா டெல்லியில் கட்டியிருக்காரு டெல்லி குதுமினார் டெல்லியில் இருக்கிற குதுமினாரை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு குத்புதின் ஐபக் ஆனால் அதை கட்டி முடித்தது யார் அப்படின்னா இல்ட்டுமிஷு சில நேரம் வந்து கட்டி முடித்தது யாருன்னு கேட்டுட்டு இது குத்புதின் ஐபக்கை கொடுத்துருவாங்க சரியா தவறா அப்படின்றதில் ஆனால் கட்டி முடித்தது யார் அப்படின்னும் பொழுது இல்ட்டுமிஷு கட்டை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னும் பொழுது குத்புதின் ஐபக் ஸ்டார்ட் பண்ணுறாரு குத்புதின் ஐபக் வந்து அவருடைய அரசவையில் அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா யாரெல்லாம் அறிஞர்களை ஆதரிச்சிருக்காரு குத்புதீன் ஐபக் அப்படின்னா ஹாஸன் நிசாமி இவரை ஆதரவிச்சிருக்காரு பஹ்ரேமுதிர் லக் பக் அப்படின் இந்த ரெண்டு பேர் ஹாஸன் நிசாமி ஃபக்ரேமுதிர் இவங்க ரெண்டு அறிஞர்களை குத்புதீன் ஐபக் ஆதரவு கொடுத்துருக்காரு குத்புதீன் ஐபக்கை எல்லாரும் என்ன சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு சொன்னால் லக்ஷ் பாக்ஷா அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க லக்ஷ் பாக்ஷா அப்படின்னா என்னென்னா லட்சங்களை அள்ளி தருபவர் அப்படின்னு அர்த்தம் தன்னை தேடி வர்றவங்களுக்கு லக்ஷங்களை அள்ளி கொடுக்குறவர் குத்புதின் நைபக் அதனால் இவருக்கு லக்ஷ்பாக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு இவர் எப்போ இறந்துடுறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் தான் இறந்துடுறாரு குத்புதின் ஐபக் ஆட்சிக்கு வர்றது ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் ஆட்சிக்கு வர்றாரு இறந்துடுறது ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் இறந்துடுறாரு அதே மாதிரி எந்த விளையாட்டின் பொழுது இவர் இறந்துடுறாரு அப்படின்னா போலோ விளையாட்டின் பொழுது தான் இறந்துடுறாரு போலோ விளையாட்டு இவர் விளையாடிட்டு இருக்கும் பொழுது தான் அந்த விளையாட்டை விளையாடிட்டுருக்கும் பொழுது குதிரையிலிருந்து தவறை விழுந்து தான் இவர் வந்து இறந்துடுறாரு இதோட குத்புத்தின் ஐபக் பற்றின இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் இந்த டெல்லி சுல்தான்கள் ஆட்சியாளர்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்ட்டுமிஷ் இல்டமிஷ் யார் அப்படின்னா குத்புதின் ஐபக் முதல் ஆட்சியாளர்னு பார்த்தோம் இல்லையா அவருடைய அடிமை தான் இல்டமிஷ் ஒரு மார்க்கெட்டில் குத்புதின் ஐபக் வந்து இல்ட்டுமிஷை வாங்குறாரு யார் இவர் இல்ட்டுமிஷ் அப்படின்னு சொன்னால் மத்திய ஆசியாவை சேர்ந்த இல்பாரி அப்படிங்கிற பழங்குடியின மரபை சேர்ந்தவர் தான் இல்ட்டுமிஷ் அப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஜெனட்டிக் இருக்கும் இல்லையா அடிமையாக இருந்தால் கூட அவங்களுடைய வம்சாவளி எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இல்டிமிஷுடைய வம்சாவளி மத்திய ஆசியாவை சேர்ந்த இல்பாரி அப்படிங்கிற பழங்குடி மரபை சேர்ந்தவர் தான் இல்டமிஷு அப்போது இல்ட்டுமிஷுடைய மரபு என்ன அப்படின்னு சொன்னால் இல்பாரி மரபு தான் இல்டமிஷ் இல்பாரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க குத்புதினுடைய அடிமை இல்ட்டுமிஷ் அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மருமகன் கூட ஏன்னா தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு தானே வளர்த்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு குத்புதின் ஐபக்கு இல்ட்டுமிஷ்கு கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்னுல குத்புதனுடைய பையன் ஆறாம்ஷா ஆட்சிக்கு வர்றாரு குத்புதின் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்துல இறந்துடுறாருன்னு பார்த்தோம் இல்லையா அவருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வர்றதுன்னா குத்புதீனுடைய பையன் ஆறாம்ஷா வந்து ஆட்சிக்கு வர்றாரு ஆனால் ஆறாம் ஷா ஆட்சி செய்கிறது இல்ட்டுமிஷ்க்கு பிடிக்கல அதனால் என்ன பண்ணுறாரு இல்ட்டுமிஷு ஆறாம் ஷாவை கொண்டுட்டு இல்ட்டுமிஷ் வந்து ஆட்சிக்கு வராரு ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வராரு இல்ட்டுமிஷ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா யுல்துஸ் அப்படின்றவரை தோற்கடித்து அவரை கொண்டுடுறாரு நிறைய வார் பண்ணுறாரு இல்ட்டுமிஷ் அதே மாதிரி நல்ல ஆட்சியாளர் நிறைய பேர் தோற்கடிக்கிறாரு நிறைய இடத்த ஆக்குபை பண்ணுறாரு இவர் கொண்டது எலுத்துமிஷ் இந்த இடத்துல கொண்டிருக்காரு அதுக்கடுத்து உச் மற்றும் முல்தான் ரெண்டு பகுதியை ஆட்சி செஞ்ச நாசுருதீன் குபாட்சாவை ஜெயிக்கிறாரு இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு கொசன் வரும் அப்படின்னா நாசுருதீன் குபாட்சா எந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணார் அப்படின்னு கேட்டால் உச்சு முல்தான் ரெண்டு பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காரு அதே மாதிரி நாசுருதீன் குமாச்சாவை கொன்றது யார் அப்படின்னு கேட்டால் எல்ட்டுமிஷ் கொன்றார் வங்க ஆட்சியாளர் அவர் யாருன்னா இவாஸ் இவரையும் ஜெயிக்கிறாரு எல்டமிஷ் நாசருதீன் குபாச்சாவை ஜெயிக்கிறாரு அதே மாதிரி வங்க ஆட்சியாளர்னா இவாஸை வந்து ஜெயிக்கிறாரு ஆயிரத்தி இரநூத்தி முப்பதில் கில்ஜி மாலிக்குகள் வந்து வங்காளத்தில் செய்த கழகத்தை அடக்கிறாரு ஏன்னா அவர் வந்து மற்ற நாடுகளில் வந்து ஆக்குபை பண்ணும் பொழுது இவரையே வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க அந்த வகையில் கில்ஜி மாலிக்குகளை வந்து எந்த வருஷம் இவர் அடக்குறாருன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பதில் அடக்கிறாரு மங்கோலியர்கள் மிகவும் வந்து போர் வல்லமை வாய்ந்தவர்கள் அப்படின்றது நம்ம வந்து படிச்சிருக்கோம் இவர் இந்த மங்கோலியர்கள் வந்து குவாரிசம் பகுதியுடைய ஆட்சியாளர் ஜலாலுதீன் மங்கபர்னி மங்கோலியர்களால் தாக்கப்பட்டவர் யார் அப்படின்னா குவாரிசம் பகுதியுடைய ஆட்சியாளரான மங்கபர்னி அதாவது ஜலாலுதீன் மங்கபர்னி வந்து மங்கோலியர்களால் தாக்கப்பட்டார் இவர் என்ன பண்ணுறாருனா இல்டமிஷ்கிட்ட உதவிக்கு வராரு எப்படியாவது மங்கோலியர்கள் நம்மள நம்மளுடைய நாட்டை விட்டு வெளியே அமிச்சிடணும் எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்ட்டுமிஷ்கிட்ட ஆனால் இல்ட்டுமிஷ் என்ன பண்ணுறாரு உதவ மறுத்துறாரு ஏன் மறுக்கிறாரு அப்படின்னா இவரும் சிறந்த போர் வீரர் தான் இருந்தாலுமே அவங்களால் தன்னுடைய நாட்டுக்கோ தன்னுடைய நாட்டு மக்களுக்கோ அவத்து வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவர் வந்து உதவி பண்ணலை அதனால் மங்கோலியர்கள் வந்து இல்ட்டுமிஷை தாக்காமல் விட்டுட்டாங்க அடுத்து ராந்தம்பூர் மாண்டூர் இந்த ரெண்டு பகுதிகள் இது எங்கே இருக்கன்னா ராஜபுத பகுதிகள் வந்து ராஜப பகுதியில் இருக்குது அதை வந்து ஜெயிக்கிறாரு இல்டமிஷு ஜாலோர் பகுதியுடைய மன்னர் சிங்கை வந்து தோற்கடிக்கிறார் அப்போது இந்த இடத்துல உதய் சிங் எந்த பகுதியை சேர்ந்த மன்னர் அப்படின்னா ஜாலோர் பகுதியை சேர்ந்த மன்னர் தான் சிங்கு இவர் வந்து நாணயங்கள் எல்லா மன்னர்களுமே வந்து அவங்களுடைய ஆட்சி பகுதியில் நாணயங்கள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் இதெல்லாமே செதுக்குவாங்கல்ல அந்த வகையில் இல்டிமேஷ் என்ன நாணயங்களை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா டாங்கா அப்படிங்கிற வெள்ளி நாணயம் வெளியிட்டிருக்காரு இப்போது டாங்கா செம்பு நாணயம் தங்க நாணயம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க அப்போ டாங்கா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம் இதோட கிராம் ஒரு முறை டெட்டு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இதோடய கிராம் எவ்வளோன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் மில்லி கிராம் எடை உடையது இந்த வெள்ளி நாணயமான டாங்கா அடுத்து செம்பு நாணயத்தை வெளியிட்ருக்காரு இல்ட்டுமிஷு அந்த செம்பு நாணயத்துக்கு பேர் என்னென்னா ஜிடால் அப்போது வெள்ளி நாணயத்துக்கு பேர் டாங்கா செம்பு நாணயத்துக்கு பேர் ஜிடாலு இந்த மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கடுத்து குதுமினாரை கட்ட தொடங்கினது இல்ட்டுமிஷ அந்த குதுமினார் வந்து கட்ட தொடங்கினது குத்புதீன் ஐபக் அப்படின்னு நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் ஆனால் குத்புதீன் ஐபத்து கட்ட தொடங்குறாரு அவர் கட்டி முடிக்கிறதுக்குள்ளவே அவர் இறந்துடுறாரு அதனால் அதை கட்ட தொடங்கினது யார் அப்படின்னு கேட்கும்பொழுது குத்புதீன் ஐபக் தான் போனோம் கட்டி முடித்தது யார் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்டமிஷு குதுபுதீன் பக்தியார் காஹி அப்படின்ற துறவி சூஃபி துறவியை வந்து நினைவாக கட்டப்பட்டது தான் குதும்பினார் இந்த இடத்துல குதுமினார் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டால் யாருடைய நினைவாக கட்டுறாங்க குதுபுதீன் பக்தியார் காகி அப்படிங்கிற ஒரு சூஃபி துறவியின் நினைவாக கட்டப்பட்டது தான் குதுமினார் எல்டமேஷ் இவர் வந்து எப்போ இறந்துடுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறில் எல்டமேஷ் இறந்துடுறாரு இதுவும் இம்பார்ட்டன்ட்டு எல்ட்டுமேஷ் வந்து யாருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வருது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இல்டிமிஷுடைய ஆட்சி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்றில் ஸ்டார்ட் ஆகுது எப்போ அவர் இறந்துடுறார் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறில் இறந்துடுறாரு இதோட இல்டிமிஷுடைய பாட்டு முடியுது இந்த பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுல்தானா ரஷ்யாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஏற்கனவே ரஸ்யானா டெல்லி சுல்தான்கள் எல்லாமே கிளாஸ் நடத்திட்டேன் இப்போ ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் டெல்லியில் சுல்தான்களாகிய ரஸியா பற்றி பார்க்க போகிறோம் இவங்களுடைய காலம் என்னன்னு பார்த்தர்லாம் ரஷ்யாவுடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் நாலு வருஷம் இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க எப்படி குத்புதின் ஐபக் வந்து நாலு வருஷம் ஆட்சி பண்ணாரோ அதே மாதிரி தான் இவங்களும் நாலு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருடைய காலம் ஒன்று தான் டெல்லியை ஆண்ட முதல் பெண்ணரசி யார் அப்படின்னு சொன்னால் சுல்தானா தான் இந்த மாதிரியும் கேட்பாங்க பெண்ணரசிகளில் டெல்லியை ஆண்ட முதல் பெண்ணரசி யார் அப்படின்னா சுல்தானா ரசியா ரெண்டாவது கேள்வி டெல்லி சுல்தானிய மரபின் ஒரே பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொன்னாலும் சுல்தானா தான் சுல்தானா ரசியாவுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு சொன்னால் இல்டமிஷு இல்டமிஷுடைய மகள் யார் அப்படின்னு சொன்னாலும் சுல்தானா ரசியா தான் இல்ட்டுமிஷுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்த வந்தது யார் அப்படின்னா பிரோஷா இல்டமிஷுடைய வாரிசு ப்ரோஷா தான் அவர் தான் ஆட்சியாளராக வராரு ஆனால் அந்த பிரோஷாவை தோற்கடிச்சிட்டு அரியனது ஏறினது யார் அப்படின்னா சுல்தானா ரசியா தான் ஏறுறாங்க துருக்கிய உயர்குடியினர் சதியால எப்போ யார் கொல்லப்படுறது அப்படின்னு சொன்னால் தான் கொல்லப்படுறாங்க எந்த வருஷம் கொல்லப்படுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதில் கொல்லப்படுறாங்க அதனால் இவங்களுடைய ஆட்சிக்காலம் நாலு வருஷம்தான் நடக்குது ஏன்னா மிக சிறந்த வீர பெண்மணி அப்படின்னு பேர் வாங்குறவங்க ஆனால் அந்த உயர்குடியில் வர்ற துருக்கியர்களுக்கு இவங்களை ரசியாவை பிடிக்கல அதனால் இவங்கள கொள்ளிடுறாங்க உயர்துறக்கினர் இந்த ரசியா பற்றின ஒரு கொஞ்சம் நோட்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெல்லி சுல்தான்களில் கியாசுதீன் பால்பன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பால்பனுடைய ஆட்சி காலம் எந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் இவருடைய காலகட்டம் இவர் வந்து அடிமை வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னால் கூட இவருடைய ஜெனட்டிக் இருக்கும் இல்லையா இவர் எந்த வம்சாவளியிலேருந்து வரும் வந்தவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது துருக்கிய இல்பாரி இனத்தை சேர்ந்தவர் தான் பால்பன் பால்பன் எந்த இனத்தை சேர்ந்தவர் துருக்கிய இல்பாரி இனத்தை சேர்ந்தவர் இவர் எப்போ ஆட்சிக்கு வராரு முதலே நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி அறுபத்தி அறுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா யாருக்கு அப்புறமா இவர் வந்து ஆட்சிக்கு வரார் அப்படின்னா நாசுருதீன் முகமதுக்கு அப்புறமா தான் பால்பன் வந்து ஆட்சிக்கு வராரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாட்டில் நம்பிக்கை இருக்கும்ல அந்த மாதிரி பால்பனுக்கு தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி பைரோஸ் பைப் அப்படிங்கிற புதிய வணக்க முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு நாற்பதின்மர் குழுவை ஒழிக்கிறாரு நாற்பதின்மர் குழு இல்டமேஷ் கோலத்தில் இருந்துச்சு அதை ஒழிச்சது பால்பன் வந்து ஒழிக்கிறாரு அதனால செலவு ஜாஸ்தி ஆகுது தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்காக அதை வந்து ஒழிச்சிடறாரு அதே மாதிரி ஒற்றர் படை முறையை அறிமுகப்படுத்துகிறார் நாற்பதின்மர் குழி ஒழிச்சவர் யார் அப்படின்னு சொன்னால் பால்பனு ஒற்றர் முறையை அறிமுகப்படுத்துன யார் யார் டெல்லி சுல்தான்கள் அடிமை வம்சத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் பால்பன் தான் திவானி ஹர்ஸ் அப்படின்ற ஒரு தனி இராணுவத்துறை ஏற்படுத்துறாரு ஹர்ஸ்ன்னு ஆர்மி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு மறக்காது இராணுவ பால்பன் அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கான இராணுவ முகாம்களை அமைக்கிறாரு கேம்ப் அங்க அதாவது நம்ம நாடு நல்ல வளமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எதிரிகள் கிட்டேருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இராணுவ முகாம்களை பால்பன் வந்து அமைக்கிறாரு வங்க ஆட்சியாளர் துக்கிரிக்கலன் அடக்கிறாரு வங்க ஆட்சியாளர் வந்து அடிக்கடி பால்பனை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தார் அதனால துக்ரிகால் துக்ரில் கான் அவர் பேர் அவர் அடக்கிறார் இந்த இடத்துல உங்களுக்கு வங்க ஆட்சியாளர் பால்பனுடைய ஆட்சி காலத்தில் வங்க ஆட்சியாளராக இருந்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க துக்ரில் கான் தான் ஆட்சியாளராக இருந்திருக்காங்க பால்பனால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்கள் எல்லா அரசர்களுக்குமே அறிஞர்கள் வந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்க யாரெல்லாம் அப்படின்னா அமீர் குஸ்ரு அமீர் குஸ்ரு அப்படின்ற அறிஞர் அதுக்கடுத்து ஹமீர் ஹாசன் ரெண்டு பேருமே பால்பனால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்கள் அமீர் குஸ்ருக்கு இன்னொரு பேர் உண்டு அது என்ன அப்படின்னா இந்திய கிளி அப்படின்னு பேர் அமீர் குஸ்ருக்கு அடிமை வம்ச மன்னர்களே சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பால்பன் தான் சிறந்தவரே அடுத்து மங்கோலிய படையெடுப்பில் கொல்லப்பட்ட பால்பனுடைய பையன் மங்கோலியர்கள் வந்து பக்கத்து நாட்டில் இருந்து இல்டமேஷ் காலத்திலேருந்தே அவங்க தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இல்டமேஷ் வந்து மங்கோலியர்களுக்கு ஆதரவு கொடுக்கல அது அதனால தான் மங்கவர்மைக்கு வந்து அவர்கள் உதவலை அதே மாதிரி பால்வனுடைய ஆட்சி காலத்துலேயும் அந்த மங்கோலியனுடைய தொந்தரவு அதிகமாயிட்டு தான் இருந்தது அப்போது படையெடுத்து போகும்பொழுது பால்பன் அவருடைய பையன் முகமதுவை மங்கோலியர்கள் எதிராக படையெடுத்து அனுப்புகிறாரு அந்த படையில் முகமது கொல்லப்படுறாரு பால்பனுடைய பையனான முகமது மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுட்டு இருந்தாரு பால்பனு அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த வருத்தத்துலேயே பால்பனும் இறந்துடுறாரு பால்பனுடைய இறப்பு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு அடிமை வம்ச இறுதி மன்னர் யார் அப்படின்னா கைக்கு பாத்து இந்த கைக்குபாத்தை கொன்னது யார் அப்படின்னும் பொழுது ஜலாலுதீன் கில்ஜி கைக்கு பாத்து கொன்னுட்டு ஜலாலிதன் கில்ஜி கில்ஜி வம்சத்துக்கு அடிகொள்கிறாரு இந்த அடிமை வம்சம் பார்த்தோம் இல்லையா இந்த அடிமை வம்சத்தில் முதல் மன்னர் யார் அப்படின்னு சொன்னால் குத்புதின் ஐபக்கு அதே மாதிரி அடிமை வம்சத்துடைய மிக சிறந்த மன்னர் யாருன்னு கேட்கும் பொழுது பால்பன் அடிமை வம்சத்துடைய கடைசி மன்னர் யார் அப்படின்னா கைக்கு பார்த்து இந்த மூணு பேருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது கைக்கு பாத்தை கொண்டுட்டு தான் ஜலாலுதீன் பெரோஸ் கிழிஜி கில்ஜி வம்சத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு அடிமை வம்சத்தில் கடைசி அடிமை வம்ச மன்னர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கைக்குபாத் அப்படின்னு பார்த்தோம் இந்த கைகுபாத்தை கொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜலாலுதீன் பெரோஸ் கிழிஜி தான் கூண்ணிடுறாருன்னு பார்த்துருக்கோம் இல்லையா அடுத்து கில்ஜி வம்சத்துடைய முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொன்னால் ஜலாலுதீன் பெரோஸ் கிழிஜி அவர் கில்ஜி வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு அவருடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் அவருடைய காலகட்டம் டெல்லி சுல்தானித்துடைய கில்ஜி வம்ச ஆட்சியை நிறுவனது யாரு அப்படின்னு சொன்னால் ஜலாலுதீன் கில்ஜி முதல் ஆட்சியாளர் கில்ஜி வம்சத்துடைய முதல் ஆட்சியாளர் இவர் அதன் நிறுவனது ஜலாலுதீன் கில்ஜி ஒரு ரத்தம் செஞ்சாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சது யார் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜலாலுதீன் பெரோஸ் கீழ்ச்சி இந்த மாதிரி கூட கேட்பாங்க ரத்தம் சிந்தாத ஆட்சியை வழங்க விரும்பியவர் யார் அப்படின்னு சொன்னால் கில்ஜி வம்சத்தில் ஜலாலுதீன் கிழ்ச்சி அதே மாதிரி இவர் எப்படி பாராட்டப்பட்டார் அப்படின்னு சொன்னால் கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாருமே பாராட்டினாங்க யாரை இவர் அடக்கிறாரு அப்படின்னா காரா பகுதி இருக்கு இல்லையா அதை ஆளுநர் இருந்தவர் மாலிக் சஜ்ஜு அப்படின்றவர் இந்த இடத்துல காராவின் ஆளுநராக இருந்தவர் யார் பெரோஸ் கில்ஜி காலத்தில் காராவின் ஆளுநராக இருந்தது யார் அப்படின்னா மாலிக் சஜ்ஜு இந்த மாதிரி கேட்பாங்க இவர் வந்து அடிக்கடி கலகம் பண்ணிகிட்டே இருந்தார் மாலிக் சஜ்ஜு அதில் பெரோஸ் கில்ஜியை அடக்கி அதன் ஆளுநராக தன்னுடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜியை நியமிக்கிறாரு அப்போது காராவுடைய ஆளுநராக பெரோஸ் கில்ஜி இருக்கும்பொழுது யார் இருந்தது அப்படின்னா மாலிக் சஜ்ஜுதா இருந்தார் அவர் அடிக்கடி பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்ததுனால பெரோஸ் கில்ஜி யாரை நியமிக்கிறார் தன்னுடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜியை நியமிக்கிறார் தக்கர்கள் என்ற கொள்ளை கூட்டத்தினரை சிறைபிடித்து அவங்கள வங்காளத்தில் குடியமர்த்துறாரு பெரோஸ் கில்ஜி சித்தி மேலா அப்படின்ற மதவாதியை ஜலாலுதீன் கொன்றாரு எந்த மதவாதியை ஜலாலுதீன் கொல்கிறாரு இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி வரும் அப்போ சித்திமேலா அப்படின்ற ஜ மதவாதியை தான் ஜலாலுதீன் கொள்கிறாரு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சூனம் பகுதி மீது படையெடுத்த மங்கோலியர்களை தோற்கடிக்கிறாரு அப்போது மங்கோலியர்கள் எந்த பகுதியில் கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னா சூனம் பகுதி மீது கொள்ளடித்த மங்கோலியர்கள் தோற்கடிக்கிறாரு கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜலாலுதனை கொண்டுட்டு ஆட்சியை யார் அலாவுதீன் கில்ஜி அப்போது ஜலாலுதீன் கில்ஜியுடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஆறு வருஷம் ஜலாலுதீனுடைய ஆட்சி இருந்துச்சு ஜலாலுதீனை கொண்டுட்டு யார் ஆட்சிக்கு வர்றதுன்னா அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வர்றாரு அப்போ ஜலாலுதீன் யாரை கொள்ளுறாரு அடிமை வம்ச கடைசியமான கைக்கு பார்த்தா கொண்டுடுறாரு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பார்க்கும் பொழுது ஒருத்தரை கொண்டுட்டு ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றது சகஜமான ஒரு நிலை தான் அலாவுதீன் கில்ஜியை பற்றி பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் ஜலாலுதீன் பெரஸ் கில்ஜி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அலாவுதீன் கில்ஜியாக பார்த்துட்ருக்கோம் அலாவுதீன் கில்ஜியுடைய ஆயு காலம் எவனா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இவர் ஆட்சி பண்ணியிருக்கார் வட இந்தியா முழுவதும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி குஜராத்தை கைப்பற்றிய இவருடைய தளபதிகள் ரெண்டு தளபதிகள் அனுப்புகிறாரு குஜராத்தை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக அலாவுதீன் கில்ஜி யார் அவங்க அப்படின்னா உளுக்கான்னு நஸ்ரத்துக்கானு இந்த உளுக்கான் நஸ்ரத்துக்கான் இவங்க ரெண்டு பேருமே யாருடைய தளபதிகள் அப்படின்னு கேட்கும் பொழுது அலாவுதீன் கில்ஜியுடைய தளபதிகள் ராந்தம்பூர் மன்னர் அமிர்தேவை தூர்ப்பெடுத்து கொள்கிறாரு அலாவுதீன் ம கில்ஜி அப்போ ராந்தம்பூருடைய மன்னருடைய பேர் என்ன அமிர்தேவா முதல் முதல்ல தென்னிந்தியா படையெடுப்புகளை மேற்கொண்ட டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு சொன்னாலும் அலாவுதீன் கில்ஜி தான் வரைக்கும் முன்னாடி டெல்லி சுல்தானியத்தின் மீதெல்லாம் படையெடுக்கலை அலாவுதீன் கில்ஜி தான் முதல் முதல்ல சுல்தான்களில் சொல்லும்பொழுது டெல்லி மீது படையெடுத்து வராரு அலாவுதீனுடைய தென்னிந்திய படையெடுப்புகளை மேற்கொண்ட அவருடைய தளபதி யார் அப்படின்னு சொன்னால் மாலிக் கபூர் அப்போது தென்னிந்திய மீது படையெடுத்த அலாவுதீன் கில்ஜியுடைய படை தளபதி யார் அப்படின்னு கேட்கும் பொழுது மாலிக் தான் படையெடுத்துட்டு வராரு மாளிகபூரால் தோற்கடிக்கப்பட்ட தென்னிந்திய அரசர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவக்கோட்டை ஆட்சி செஞ்ச ராமச்சந்திர தேவா இவர் வந்து யாதவார் குலத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி வாராங்கல் பகுதி ஆட்சி செஞ்ச ரெண்டாவது பிரதாபருத்ரா இவர் வந்து கஹாதியர்கள் பகுதியை சேர்ந்தவர் துவாரக சமுத்திரத்தை ஆட்சி செஞ்ச மூன்றாவது வீர பல்லாளர் இவர் வந்து ஒய்சலர் வம்சத்தை சேர்ந்தவங்க மதுரையை வீ ஆட்சி பண்ண வீர பாண்டியர் இவர் வந்து பாண்டிய குலத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு தனித்தனியாகவும் உங்களுக்கு கொசன் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா தேவகிரி ஆட்சி சேர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ராமச்சந்திர தேவா இவர் எந்த குலத்தை சேர்ந்தவர் யாதவ குளத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரியும் கேள்விகள் வரும் கபூர் வீரபாண்டியனை தோற்கடித்து சுந்தரபாண்டியனை மதுரை அரியணையில் அமர்த்தினது யார் அப்படின்னா மாலிக் கபூர் தான் வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் அரியணை போட்டி நடக்குது அந்த அரியணை போட்டியில் வீரபாண்டியனை தோற்கடிச்சுட்டு சுந்தரபாண்டியனை அரியணைய அரியணையில் உட்கார வைக்கிறாரு மாளிகப்பர் ஏன்னா சுந்தரபாண்டியன் மாளிகப்பர்கிட்ட அடைக்கலம் கேட்குறாரு அதனால் அவரை வந்து உட்கார வைக்கிறாரு ராமேஸ்வரத்தில் பள்ளிவாசத்தில் கட்டணத்து யார் அப்படின்னா மாளிகப்பார் பன்னிரண்டு முறைக்கு மேலே அலாவுதீன் கெல்ஜி மங்கோலியர்கள் படையெடுப்புகளை நடத்தினார் அவருடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த இருடு வ இருபது வருஷ காலத்தில் மங்கோலியர்கள் மீது படையெடுத்து வராரு அலாவுதீன் கில்ஜி தம்மை கடவுளுடைய பிரதிநிதியாக நினைக்கிறார் யார் அந்த மாதிரி நினைக்கிறது அலாவுதீன் கில்ஜின்னு நினைக்கிறாரு ஒற்றர் முறையை சீரமைக்கிறாரு ஒற்றர் முறையை வந்து பால்பன் அறிமுகப்படுத்துறார் இல்லையா அதை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துகிறாரு சமுதாய குழுக்கள் கூடுறத தடுக்கிறாரு அலாவுதின் கில்ஜி ஏன் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக பேசும் பொழுது தனக்கு எதிராக அவங்க சதி செய்யலாம் அப்படின்ற காரணத்துக்காக சமுதாய குழுக்கள் கூடுறதை தடுக்கிறாரு அலாவுதன் கில்ஜி குதிரைகளுக்கு சூடு போடும் படை படைவீரர்களுடைய பட்டியல் சேரா முறையையும் அலாவுதீன் கில்ஜி கொண்டு வராரு ஏன்னா குதிரைகள் வந்து யாருடைய குதிரைகள் அப்படின்னு தெரியாது அதுக்காக தன்னுடைய அரசாங்கத்தை சேர்ந்த குதிரைகள் அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக குதிரைகளை சூடு போடுற முறை அலாவுதீன் குல்ஜி கொண்டு வராரு அதே மாதிரி படை வீரர்களுக்கு பட்டியல் சேர்க்குறாரு யா எந்த வீரர்கள் நம்மளுடைய வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சேரா அப்படின்ற பட்டியல் முறையை கொண்டு வராரு அலாவுதீன் கிழ்ச்சி அதே மாதிரி அங்காடி சீர்திருத்தங்களை கொண்டு வராரு அலாவுதீன் கிழ்ச்சி அங்காடிகளை வந்து முறைப்படுத்துறாரு இவ்வளோதான் நிர்ணயி இப்போல்லாம் வந்து சங்கங்கள் இருக்கு இல்லையா மளிகை சங்கத்தில் வந்து அலாட் பண்ணுவாங்க எப்படினா இவ்வளோ பருப்பு ஒரு கிலோ இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சங்கத்தில் வந்து டிசைட் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி அங்காடி சீர்திருத்தங்களை எங்களையும் மேற்கொண்டு வரியார் அப்படின்னா அலாவுதீன் கெல்ஜி மேற்கொள்கிறாரு அஞ்சல் முறையை மேம்படுத்துகிறாரு இந்துக்கள் மீது ஜிஸ்யா வரி மேய்ச்சல் வரி வீட்டு வரி போன்ற வரிகளை திரிக்கிறாரு ஏன்னா இந்துக்கள் மீது அவர் முஸ்லீம் ஆட்சியாளர் இல்லையா அதனால் இந்துக்கள் மீது ஏகப்பட்ட வரிகளை விதிக்கிறார் என்னெல்லாம் வரிகள் அப்படின்னா ஜிசியா வரி அப்படின்ற தலை வரியை விதிக்கிறாரு மேய்ச்சல் ஆடு மாடுகள் வந்து மேயுது இல்லையா அதுக்கான மேய்ச்சல் வரி விதிக்கிறாரு வீடுகளுக்கான வரியை வந்து விதிக்கிறாரு அங்காடியை கட்டுப்படுத்த அலாவுதீன் கில்ஜியால் நியமிக்கப்பட்ட ரெண்டு அலுவலர்கள் அங்காடி சீர்திருத்தம் கொண்டு இல்லையா அதுக்குன்னு ஆபீசர்ஸை வந்து நியமிக்கிறாரு இங்கே ரெண்டு பேர் யார் அப்படின்னா திவானி ரியோசத்து ஹனாயாயி மண்டி இந்த ரெண்டு பேர் மண்டி அப்படின்னால நம்ம வந்து அங்காடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் திவானி ரியோசத்து இந்த ரெண்டு பேரை நியமிக்கிறாரு அலாவுதீன் கில்ஜி அங்காடி சீர்திருத்தக்காக நியமிக்கப்பட்ட ரெண்டு அலுவலர்கள் இவங்க இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க பெரிய அளவிலான நிரந்தர படையை உருவாக்கிய முதல் டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு சொன்னால் அலாவுதீன் கீழ்ச்சி தான் அலாவுதீன் கிழ்ச்சி கட்டிடிய கட்டிடங்கள் என்னெல்லாம் கட்டிடங்களை வந்து அவர் கட்டியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாமத்கானா மசூதி அலைதர் வாசா சிறிநகரம் ஆயிரம் தூண் க அரண்மனை என்னெல்லாம் கட்டிடங்கள் பமத் பமத்கானா மசூதி கட்டியிருக்காரு அலைதர்வாசா நுழைவு வாசல் கட்டியிருக்காரு சிறீநகரத்தை உருவாக்கியிருக்காரு ஆயிரம் தூண்கள் கொண்ட அரண்மனையை வந்து உருவாக்கியிருக்காரு அலாவதீன் கிழ்ச்சி அலாவுதீன் கில்ஜி எப்போ இறந்துடுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறில் அலாவுதீன் கில்ஜி இறந்துடுறாரு அவர் எப்போ ஆட்சிக்கு வர்றாரு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆட்சிக்கு வர்றாரு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறமா டெல்லி சுல்தானாக வந்தது குத்புதீன் முபாரக் ஷா இவருடைய காலம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் குத்புதீன் முபாரக்ஷா யார் அப்படின்னா கில்ஜி வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளர் குத்புதீன் முபாரக்ஷா அப்போ கில்ஜி வம்சத்துடைய முதல் ஆட்சியாளர் யார் பெரோஷ் கில்ஜி கில்ஜி வம்சத்துடைய மிக சிறந்த ஆட்சியாளர் யார் அலாவுதீன் கில்ஜி இந்த மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கோங்க குத்புதீன் முபாரக்ஷா எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணுறாருன்னா நாலு வருஷம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் ஆட்சி அமைக்கிறாரு குத்புதீன் முபாராக் ஷாவை கொண்டுட்டு அரியணை ஏறினது யார் அப்படின்னா நாசுருதீன் குஸ்ருஷா தான் அரியணை ஏறுறாரு இவர் வந்து எந்த ஆட்சியாளர் கில்ஜி மரவை தோற்றுவித்த முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னா குத்புதீன் நாசிருதீன் குஸ்ருஷா குத்புதீன் முபாராக் ஷாவை கொன்னுட்டு தான் நாசுருதீன் குஸ்ருஷா ஆட்சிக்கு வராரு இதோட கில்ஜி வம்சம் முடியுது இன்றைக்கி பார்க்க போகிறது துக்லக் வம்சம் துக்லக் மரபுவோடைய முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொன்னால் கியாசுதீன் துக்லக் அவருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் எப்போவுமே எந்த ஒரு ஆட்சி அமைப்பாக இருந்தாலும் ஆட்சியாளர் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கியாசுதீன் துக்லக்குடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது காசி மாலிக் இந்த மாதிரியே உங்களுக்கு கொசன்ஸ் வரும் இந்த காசி மாலிக் துக்லக்வம்ச ஆட்சியை எப்போ நிறுவுகிறாரு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுல தான் வம்ச ஆட்சியை நிறவுறது நிறுவுறது யார் கியாசுதீன் துக்ளக்கு மங்கோலியர்களுடைய அச்சுமீறல் அதாவது இப்போ இல்ட்டுமேஷ் காலம் பால்வன் காலத்தில் இருந்துச்சு இல்லையா இந்த மங்கோலியர்களை அடக்கி சிற வைக்கிறாரு கியாசுதீன் துக்ளக்கு கியாசு துக்லக் எப்போ இறந்துடுறாரு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சில் இறந்துடுறாரு அஞ்சு வருஷம்தான் இவருடைய ஆட்சி காலம் இருந்தது எப்படி இறந்துறாரு அப்படின்னா ஒரு மேடை போடுறாரு முகமது பின் துக்ள்க்கு பாராட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு மேடை அமைச்சிட்ருக்கும் பொழுது அந்த மேடை சரிஞ்சு தான் விழுந்துடுறாரு இதில் வந்து முகமது பின் கூடிய சதி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து கியாசுதீன் துக்ளக் முடிஞ்சோடனே முகமது பின் தொக்ளாக் பார்க்க போகிறோம் இவருடைய காலகட்டம் என்ன ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கியாசுதீன் தொக்களக்கூடிய காலகட்டம் இவருடைய இயற்பெயர் என்ன ஜுனா கான் கியாசுதீன் துக்களக்கூடிய இயற்பெயர் என்னென்ன ஜுனாக்கான்னு இவர் எந்த பகுதியை கைப்பற்றார் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழில் வாராங்கல் பகுதியை கைப்பற்றினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து ஜுனாக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது பின் துக்லக்கு அது மட்டும் இல்லாமல் தோவாப் வளம் செழிந்த ஒரு பகுதி தோவாப் அப்படிங்கிறது அதன் மீது வரி வரியை விதிக்கிறாரு முகமது பின் துக்லக்கு விவசாயிகளுக்கு கடன்களை வழங்குறாரு அதுக்கு பேர் என்னென்னா தக்காவி கடன்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன்களுக்கு என்ன பேர் முகமது பின் துக்லக் காலத்தில் அப்படின்னா தக்காவி கடன்கள் அதே மாதிரி தலைநகரை பொதுவாகவே இவங்களுடைய டெல்லி சுல்தான் தலைநகரம் தலைநகரம் தான் இருக்கும் இவருடைய தலைநகரத்தை டெல்லியிலருந்து எந்த ஊருக்கு மாத்துறாரு முகமது பின் துக்லக் அப்படின்னு சொன்னால் டெல்லியிலருந்து தேவகிரிக்கு மாத்துறாரு தேவகிரி அப்படின்னு சொன்னாலும் தௌலதாபாத் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்துகிறாரு முகமது பின் துக்ளக் என்ன நாணயங்களை அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னு கேட்டால் செப்பு நாணயங்கள் அதே மாதிரி இல்ட்டுமேஷ் என்ன நாணயங்களை அறிமுகப்படுத்துகிறாரு டாங்கா அப்படின்ற வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்துகிறாரு இந்த மாதிரி உங்களுக்கு கொசன்ஸ் வரும் மங்கோலிய தலைவன் தமர் தமர்ஷரின் என்பவருக்கு பெரும் பரிசு பொருட்கள் அனுப்பி அவங்களுடைய படையெடுப்பில் இருந்து நம்மளுடைய நாட்டை காத்துக்கிறாரு மங்கோலிய படையெடுப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்ததுனால தம்ம ரஷ்யன் அப்படின்ற ஒரு மங்கோலிய தலைவ தலைவனுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் முகம்மது பின் துக்லக் கொடுத்து தன்னோட நாட்டை காத்துக்கிறாரு முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா முகமது பின் துக்லக்கு இவர் வந்து ஒரு நல்ல ஆட்சியாளர் அவர் செய்த நல்ல திட்டங்கள் எல்லாமே இவருக்கு நேர் தான் அது வந்து அமைஞ்சது அதனால தான் முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து முகமது பின் துக்லக்கு அடுத்து பேரோஷ் துக்லக்கை பார்த்துடலாம் முகமது பின் துக்லக்குடைய சகோதரருடைய பையன்தான் பிரேஷ் துக்லக்கு இவருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் இவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு முகமது துக்லக்கினால் வழங்கப்பட்ட தக்காவி அப்படின்ற விவசாய கடன்களை தள்ளுபடி செஞ்சுறாரு பெரோஷ் துக்லக்கு எப்போவுமே வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டு மாறும்பொழுது சில சலுகைகள் கொடுப்பாங்க இல்லையா இப்போவும் அந்த மாதிரி நடைமுறை இருக்குது அந்த மாதிரி சலுகைகள் அந்த மாதிரி முகமது பின் துக்ளக்கு அப்புறமா பெரோஸ் துக்ளக்கு வரார் இல்லையா அவர் தக்காவி அப்படின்ற விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணிடுறாரு பொதுப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பெரோஸ் துக்ளக்கு நகரங்களை உருவாக்குற என்னென்ன நகரங்களை பெரோஸ் துக்ளக்கு உருவார உருவாக்குறாரு அப்படின்னா பெரோஷாபாத் பெதாபாத் ஜான்பூர் இஸார் ஆகிய நகரங்களை உருவாக்குறாரு பெரோஸ்துக்ளை அடுத்து பெரோஸ்துக்களுடைய வரி எப்படி இருந்தது அப்படின்னா கராஜ் அப்படின்ற வரி இருந்தது பெரோசுக்களுடைய காலத்தில் இந்த கராஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது விளைச்சலில் பத்தில் ஒரு பங்கு தான் கராஜ் அப்படிங்கிறது கம்ஸ் கம்ஸ் அப்படின்னா போர்களில் கைப்பற்றக்கூடிய பொருட்களில் ஐந்தில் ஒரு பங்கு இப்போது போர் நடக்குது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு வருவாங்க அந்த கொள்ளை அடித்த பொருட்களில் வரி எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா ஐந்தில் ஒரு பங்கு வாங்குறாரு பெஸியா ஜெஸியா அப்படின்ற தலைவரியை வரியை வாங்குகிறாரு ஜஹாத்து ஜஹாத் அப்படின்னா இஸ்லாமிய மத சடங்குகளை செய்கிறதுக்காக வசூலிக்கப்படுகின்ற வரிக்கு பேர் தான் ஜஹாத் ஜஹாத் அப்படின்னா என்ன இஸ்லாமியர்கள் அவங்களுடைய மத சடங்குகளுக்காக செய்யப்படுகின்ற வரி வசூல் முறை தான் ஜகாத் அப்படிங்கிறது பிராமணர்கள் மீது ஜிஸ்யா அப்படிங்கிற வதியை விதிக்கிறாரு பெரோஸ்துக்ளக்கு அதே மாதிரி ரொம்ப கொடிய தண்டனைகள் எல்லாம் வந்து ஒழிச்சர் இதெல்லாம் வேண்டாம் மனிதபிமான முறையில் இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒழிக்கிறாரு பெரோஸ்துக்ளக்கு வேலை வாய்ப்பு அமைப்பு வேலைவாய்ப்பு அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு அந்த அமைப்பு பேர் என்னென்னா திவானி கிரமத் அப்படின்னு சொன்னால் திருமண அமைப்பு முறைக்கு பேர் தான் திவானி கிரமத் அப்படிங்கிறது அடுத்து மருத்துவமனைகள் மருத்துவமனைகள் என்ன தார் உல்பா இது வந்து மருத்துவமனை ஏற்படுத்துறது பெரோஸ்துக்ளக்கு பெரோஸ்துக்ளக்கு ஏற்படுத்தின மருத்துவமனைக்கு என்ன பேர் தார் உல்பா அப்படின்னு பேர் அதே மாதிரி பெரோஸ் துக்லக் ஜெய் நகரை ஜெயிக்கிறாரு நகரை வென்ற துக்லக் மரபு வம்ச மன்னர் யார் அப்படின்னு சொன்னால் யார் பெரோஸ் தான் பூரி ஜெகநாதர் கோயிலை அடிச்சிடுறாரு பூரி ஜெகநாதர் கோயில் அடித்த துக்லக் வம்சத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க அப்படி கேட்டால் பெரோஸ் துக்லக்கு பெரோஸ் துக்ளக் எழுதிய சுய வரலாறு நூல் அவரை பற்றின அவர் வரலாறு எழுதியிருக்காரு அதுக்கு பேர் என்னென்னா பதுஹத் ஹி பெரோஷாஹி அப்படின்ற பேர் இவர் எழுதுகிறாரு பெரோஸ் துக்லக்கால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர் யார் அப்படின்னா கியாவுதீன் பரானி பெரோஸ் துக்லக்கால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர் யார் அப்படின்புறது ஷியாவுதீன் பரானி தான் பெரோஸ் துக்லாக்கால் ஆதரிக்கப்பட்டார் குதும் பெரோஷாஹி என்ற இயற்பியல் தொடர்பான நூல் எழுதப்பட்ட காலம் என்ன எழுதப்பட்ட காலம் எழுதுனது பெரோசுக்களக்கூடிய காலம் குது பெரோஷாஜி என்ற இயற்பியல் தொல் தொடர்பான நூலை எழுதுனது யாருடைய காலத்தில் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் பெரோ காலத்தில் எழுதுறாங்க இப்போ நம்ம தைமூர் படையெடுப்பு பார்க்க போகிறோம் தைமூர் படையெடுப்பு எப்போ நடக்குது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுல தான் தைமூர் படையெடுப்பு நடக்குது சாமர்கண்டின் பகுதியின் ஆட்சியாளராக இருந்தது யார் அப்படின்னா தைமூர் இந்த மாதிரியும் கேட்பாங்க தைமூர் எந்த பகுதியின் ஆட்சியாளராக இருந்தார் சாமர்கண்ட் பகுதியுடைய ஆட்சியாளராக இருந்தவர் தான் தைமூர் டெல்லியை தைமூர் கைப்பற்றிய ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டெல்லியை தைமூர் எப்பொழுது கைப்பற்றினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் கைப்பற்றிக்கிறாரு தைமூரின் இந்திய படையெடுப்பின் போது அவரை எதிர்த்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா நாசருதீன் முகமது அவர் வந்து எதிர்க்கிறாரு தைமூர் வந்து டெல்லிக்கு படையெடுக்கும்பொழுது அவருடைய ஆட்சி தான் இருக்குது தைமுறை எதிர்த்து போரிட்டவர்கள் யார் அப்படின்னா நாசருதீன் முகமது அவருடைய படைத்தளபதி மல்லு இக்பால் அப்போது நாசருதீன் முகமதுடைய உடைய படைத்தளபதி யார் அப்படின்னு இங்கே கேட்கும்பொழுது மல்லு இக்பால் அப்படின்னு எழுதணும் அதே மாதிரி தைமூர் படையெடுப்பின் பொழுது இந்தியாவை தைமுறை எதிர்த்த சுல்தான் யார் அப்படின்னா நாசருதீன் முகமது தைமூருடைய படையெடுப்பு யாருடைய வீழ்ச்சிக்கு காரணமானது அப்படின்னு சொன்னால் தைமூருடைய படையெடுப்பு தொக்லக் மரபுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது இதோட இந்த நம்ம வந்து தொக்லக் மரபு பார்த்துருக்கோம் இந்த தொக்லக் மர மரபில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் இந்த சையது மரபு ஆட்சியை தோற்றுவித்தது யார் அப்படின்னு சொன்னால் கிசிற்கான் இந்த கிசிர்கான் யார் அப்படின் பார்க்கும்பொழுது முல்தானுடைய ஆளுநர் தான் இந்த கிசிர்கான் இந்த கிசிர்கானுடைய ஆட்சி காலம் எவ்வளவு நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி நானூற்றி பதினாலருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று வரைக்கும் அடுத்து முபாரக்ஷா கிசிர்கானுக்கு அடுத்த ஆட்சிக்கு வர்றது முபாராக்ஷா இவர் யார் அப்படின்னா கிசிர்கானுடைய பையன்தான் முபாரக்ஷா டெல்லி நீதிமன்றத்தில் இந்து மத உயர்குடியினரை நியமித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த முபாரக்ஷா தான் அது மட்டும் இல்லாமல் யமுனை நதிக்கரையில் முபாரக் பாத் அப்படின்ற ஒரு நகரை நியமித்தது யார் அப்படின்னு சொன்னாலும் அது முபாரக்ஷா தான் அப்போது யமுனை நதிக்கரையில் ஒரு ந அழகிய நகரை நியமித்தது யார் அப்படின்னு கேட்கும்பொழுது அது வந்து முபாரக்ஷா முபாராக் ஷா எப்போ கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலில் கொல்லப்பட்டார் முபாரக்ஷா ஷா அடுத்து முகமது ஷா இவருடைய ஆட்சி காலம் பார்க்கும்பொழுது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் முகமது ஷா யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது லாகூர் ஆளுநர் பகலோர் லோடி உதவியோட மாலவத்தை வென்றவர் தான் இந்த முகமது ஷா யாருடைய உதவியோட முகமது ஷா மாலவத்தை ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் லாகூர் ஆளுநர் பஹலூர் ஷா லோடி உதவியோடு தான் ஜெயிக்கிறாரு மாலவ வெற்றிக்கு காரணமாக இருந்தார் இல்லையா பஹலூன் லோடிக்கு அவருக்கு என்ன பட்டத்தை இந்த முகமது ஷா கொடுக்குறாரு அப்படின்னா காணி அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாரு இந்த இடத்துல உங்களுக்கு கொஸ்டின் எந்த மாதிரி வரும் அப்படின்னா காணிக்கானா என்ற பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு சொன்னால் பகலோ லோடி தான் வென்றார் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்கும்பொழுது முகமது ஷா கொடுத்தாரு டெல்லி சுல்தான்களில் கடைசி மரபான லோடி மரபு தான் பார்க்க போகிறோம் இந்த லோடி மரபுடைய காலம் பார்க்கும்பொழுது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் டெல்லி சுல்தான்கள்லேயே ஆட்சி செய்த கடைசி மரபு இந்த லோடி மரபு தான் இந்த லோடி மரபு தொடங்கி வச்சது யார் அப்படின்னு சொன்னால் பஹ்லான் லோடி தான் தொடங்கி வச்சாரு அவருடைய காலம் பார்க்கும்பொழுது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் டெல்லியை ஆண்ட கடைசி சுல்தான் மரபு இந்த லோடி மரபு தான் அடுத்து சிக்கந்தர்ஷா சிக்கந்தர்ஷா இவருடைய காலம் பார்க்கும்பொழுது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு வரைக்கும் இந்த சிக்கந்தர்ஷா காலம் இவர் தான் ரொம்ப நாள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு ஆக்ரா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்ரா இந்த நகரை உருவாக்கினது யார் அப்படின்னு சொன்னால் சிக்கந்தர்ஷா தான் லோடி மரபினர் காலத்தில் நிர்வாகம் மற்றும் பண்பாட்டு மையமாக இருந்த இடம் எது அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்ரா தான் மிக சிறந்த வணிப மயமாக ஆக்ரா அந்த காலகட்டத்திலே இருந்துச்சு சிறந்த ஒற்றர் படையை உருவாக்கினார் இந்த சிக்கந்தர் ஷா அது மட்டும் இல்லாமல் கணிதம் வானவியல் யோகா மருத்துவம் உள்ளிட்ட சமஸ்கிருத நூல்கள் பாரசீக மொழியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஏன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுடைய மொழி அப்படிங்கிறதுனால இவர் என்ன இசையை விரும்பினார் அப்படின்னா ஷெனாய் இப்போ நம்ம மியூசிக்கில் வருது இல்லையா அந்த ஷனாய் இசையை வந்து விரும்பினார் அதுக்கடுத்து லஹ்ஜட் ஹி சிக்கந்தர் ஷாஜி என்ற இசை தொகுப்பு இவர் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது இசைக்கு இம்பார்ட்டன் கொடுத்ததுனால என்ன பேரில் உருவாக்கினாங்க இசை தொகுப்பு லஜ் ஹி சிக்கந்தர் ஷாஜி அப்படிங்கிற இசை தொகுப்பை உருவாக்கியிருக்காங்க தீவிர இஸ்லாமிய பற்றா இந்த சிக்கந்தர்களோடு இருந்திருக்காரு இந்துக்கள் மீது கட்டுப்பாடுகளை வந்து அதிகமாக விதிக்கிறாரு லோடி மரபுலேயே சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொன்னால் சிக்கந்தர் ஷா தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வம்சாவளிலையும் ஒரு சிறந்த ஆட்சியாளர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி லோடி மரபுலேயே சிறந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறது யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி தான் அதுக்கடுத்து சிக்கந்தர் லோடிக்கு அப்புறமா இப்ராஹிம் லோடி இவர் லோடி வம்சத்துடைய கடைசி மன்னர் பாபரு இவரை தான் தோற்கடிக்கிறார் இப்ராஹிம் லோடியோட காலகட்டம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் கடைசி டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் லோடி தான் உயர்குடியினரை வந்து கொடுமை பண்ணுறாரு தனக்கு நிகராக இருக்கிறவங்கள தனக்கு மேம்பட்டு இருக்கிறவங்களெல்லாம் வந்து கொடுமை பண்ணுறாரு பஞ்சாப் ஆளுநர் தௌலாத் கான் லோடியோட பையன் தில்வர்கான் லோடியை கொடுமைப்படுத்துகிறாரு யாரை எந்த ஆளுநருடைய பையனை கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னா பஞ்சாப் ஆளுநராக இருந்த தௌலத் கான் லோடியுடைய பையன் தில்வர்கான் லோடியை வந்து இவர் குடும்பப்படுத்துகிறாரு தௌலத்கான் லோடி காபுல் மன்னர் பாபரை இந்தியா மீது படையெடுத்து அழைப்பு விடுக்கிறார் அதனால் தௌலத்கான் லோடி என்ன பண்ணுறாரு காபுல் மன்னனாக இருந்த பாபரை இந்தியாவின் மீது படையெடுத்து வர சொல்லி அழைப்பு விடுக்கிறாரு முதல் பாணிப்பட்டு போர் யார் யாருக்கு இடையில் நடக்குது அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடுவில் தான் முதல் பாணிப்பட்டு போர் நடக்குது எந்த வருஷம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடக்குது டெல்லி சுல்தானியத்தை வீழ்ச்சியடையை செஞ்சது யார் அப்படின்னு சொன்னால் பாபர் தான் டெல்லி சுல்தானியர்களுடைய இந்தியாவை ஆட்சி புரிந்தது மொத்தம் முந்நூற்றி இருபது வருஷங்கள் இந்த மாதிரி கூட கேட்பாங்க அஞ்சு வம்சங்கள் ஆட்சி பண்ணதில்லை டெல்லி சுல்தான்களில் ஓவரால் வந்து எத்தனை வருஷம் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி இருபது வருஷம் இது வரைக்கும் லோடி மரபு முடிஞ்சிருச்சு